திரு கமலஹாசனை பொறுத்தவரை நான் கேட்க விரும்புவது ஒன்றுதான். கமலஹாசன் அவர்கள் ஒருபுறம் தன்னை மதசார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவாளர் என்று சொல்லிக் கொள்கிறார், இன்னொரு புறம் ரஜினி வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது நன்றாக தெரிந்தும் கூட ரஜினியை வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறார். அப்படின்னா நான் அவரை கேட்டுக்கிறது என்னன்னா, பாரதிய ஜனதாவினுடைய உதவியை கமலஹாசன் நாடுகிறாரா? இருக்கு, அது அடுத்தது இதுக்கு சொல்லிடுறேன். அதனால வந்து அவர் வந்து இது ஏதோ நடக்கும் அதனால நடந்துட்டதுன்னு சொல்றதெல்லாம் தவறு, எதுவுமே நடக்கல. நீங்க சுய சிந்தனை உடையவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், ஒரு சிறந்த நட்பு என்பதே விவாதம் செய்தால்தான் நட்பு வரும். நீங்க விவாதம் செய்யாமல் எல்லாவற்றுக்கும் தலையாட்டுகிறவர்கள் சிறந்த நண்பர்களாக இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் சிறந்த நட்புடைய ஒரு கட்சி. எனவே எங்களுக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும், அது தப்பு இல்லை. நான் எங்கள் சொந்த கட்சியிலேயே விவாதம் பண்ணுவேன். நீங்கள் விவாதம் பண்ணுவது என்பது ஏற்புடையது, ஜனநாயகத்தினுடைய உயர்ந்த பட்சம் அதுதான். அதனால எந்த தவறும் இல்லை. விவாதம் என்பது கருத்து வேறுபாடு அல்ல. அதற்கு பிறகும் தொடரும். தர்பார் சினிமாவை பத்தி பேசணும். ரியலா தர்பார் படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. நீங்க பாத்துட்டீங்களான்னு கேட்டாரு. இன்னும் நான் பாக்கலன்னு சொல்லி சொன்னேன். இத மாதிரி விஷயங்கள் நிறைய பேசுறீங்க. ரஜினியோட கூட்டணி, ரஜினி அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவோடு அவரையும் இணைப்பதற்கான முயற்சி, இதை பத்தி எல்லாம் பேசுறீங்களா? ஒரு சொல்லி வைத்திருந்தால் வந்து திமுக காரர், துக்ளக் வைத்திருந்தால் அடிவாளின்னு சொல்ற ரஜினி கருத்து. அதாவது ரஜினி வந்து ரொம்ப நல்லவர், அவரை வந்து நான் தப்பாக சொல்ல விரும்பலை. ரஜினி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம், ஒன்று துக்ளக் வைத்திருந்தால் அறிவாளின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம், அல்லது முரசொலி வைத்திருந்தால் அவர் திமுக காரர்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணது தப்பு, அது அவருடைய வாய் தவறி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அது மாதிரி மோட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சினிமானா கரெக்டாக கதை வசனம் எழுதி கொடுப்பாங்க, இது அவர் சொந்தமாக பேசிட்டதுனால கொஞ்சம் குழம்பிட்டார். அவ்வளவு நீங்க வந்து குடும்பத்தை பத்தியே தெரியாதவர் நினைக்கிறேன். இன்னும் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஊடலை பார்த்து வெளியே வந்துட்டு ஊடல் சந்திக்கு வந்ததுனாலதான் பிரச்சனை. அதெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே ஊடல் கூடல்ங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும்.